ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில், அதாவது இங்கிலீஷில் பேசுகிறப்ப ஃபுல் சென்டென்சஸ் பேச மாட்டாங்க, ஷார்ட் ஃபார்மில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள். அந்த சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ ஆம் கம்மிங், நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதை பேசுகிறப்ப ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. அதை அண்டர்ஸ்டுட், அதை கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறணும். அந்த மாதிரி ஹீ இஸ் கோயிங், அவர் போய் கொண்டிருக்கிறார். அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வருது. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதே மாதிரி இந்த கேள்வி பாருங்கள், வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னா ஹீ இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் முடிப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். வாட்ஸ்அப் எப்படி போய்கிட்டிருக்கு, எந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு, உங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்ஃபார்மலாக கேட்குறதுக்கு வாட்ஸ்அப் இன்ஃபார்மல் க்ரீட்டிங். வாட்ஸ் கோயிங் ஆன், இது ஃபார்மல். என்ன நடந்துகிட்ருக்கீங்க, வாட்ஸ் கோயிங் ஆன். வாட் இஸ் டேக்கிங் ப்ளேஸ், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு. ஹவ் ஆர் யூ, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். பேச்சு வழக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது, என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், ரெக்வஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். டேக் இட், இதை எடு. வாட்ச் தம், அவங்கள கவனி. கேட்ச் த மீனிங், மீனிங்கை கேட்ச் பண்ணு, மீனிங்கை புரிஞ்சுக்கோ. திங்ஸ் வெல், எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். திங்ஸ் இந்த இடத்துல பொருட்கள் அப்படிங்கிறத குறிக்காது. எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கிறது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த திங்ஸ் பொருள் கொடுக்கும். கேட்ச் இட் அப்படின்னா இதை பிடித்துக்கொள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு இடத்துல இந்த மீனிங்கை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். கேட்ச் இட், கேட்ச் ஹிம், அவரை பிடிங்க அப்படிங்கிற அர்த்தம் ஒன்று இருக்குது. பட் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கிறாரு, அதனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்ச் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அக்செப்ட் ஹிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டும் இல்லை, பாருங்கள். யூ அக்செப்ட் ஹிஸ் ஆஃபர். இந்த யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆஃபர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டும் இல்லாமல் அக்செப்ட் ஹிஸ், அவர் என்ன சொல்கிறோ அதை வாங்கிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இதெல்லாம் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஃபைன் ஹியர், நன்றாக இருக்கிறோம் இங்கு. ஃபைன் ஹியர், ஓகே, கரெக்ட், ரைட், இது எல்லாமே பேச்சு வழக்கில் வர்ற வார்த்தைகள். அதே மாதிரி இது எல்லாமே தாட் ஃபில்லர்ஸ்னு சொல்லலாம். அதாவது ஃபைன், குட், ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தாட் ஃபில்லர்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், குட், இட்ஸ் ஃபைன், ஆல் ரைட், திங்ஸ் ஓகே, எவ்ரி திங் ரைட், இது எல்லாமே தாட் ஃபில்லர்ஸ். அதாவது அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிடுவோம். அந்த டைம், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவ் ஆர் திங்ஸ், எப்படி இருக்குது, எப்படி போய்கிட்டுருக்கு, உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஹவ் ஆர் திங்ஸ். ஓகே, பிஸ்னஸ் பற்றி கேட்குறதுக்கு இந்த இடத்துல திங்ஸ் அப்படின்னா பொருட்கள் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கிறக்கூடாது. ஆர் யூ ஓகே, நல்லா இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க. யூ ஃபைன், இதில் பாருங்கள் வேர்பே இல்லை, யூ ஃபைன், இப்படிலாம் கேட்பாங்க ஷார்ட் ஃபார்ம். இதெல்லாமே ப்ரோக்கன் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஷீ ஓகே அப்படிங்கிறதுக்கு ஷீ ஓகே அப்படிம்பாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சீம்ஸ் நைஸ், சீம்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். லுக்கிங் குட், ஓகே, நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு, லுக்ஸ் ஃபைன், இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒன் வேர்டில் சொல்கிறது கன்ஃபியூசிங், குழப்பமாக இருக்குது, இட்ஸ் கன்ஃபியூசிங் அப்படின்னு சொல்லணும். பட் கன்ஃபியூசிங் அப்படின்னு சொல்லலாம். நாட் கிளியர், சரியாக தெரியல, சரியாக புரியலை, நாட் கிளியர். எக்ஸ்ப்ளனேட்டிவாக சொல்லுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள், நாட் கிளியர். ரிப்பீட் இட், திரும்ப சொல்லுங்கள். அதுவே அகைன் ப்ளீஸ், திரும்பவும் சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், ப்ளீஸ், அகைன் ப்ளீஸ். பர்டன், பர்டன் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப நீங்கள் சொன்னதை தயவுசெய்து சொல்லவும், எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு அர்த்தம். நோ ஐடியா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அதே மாதிரி வெயிட் அப்படிங்கிறதும் ஒரு பாஸ். இட்ஸ் இனஃப்,
இது போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இனஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. குட் இனஃப், நல்லா முடிஞ்சிருச்சு, போதுமான அளவு நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் இனஃப். தட்ஸ் ஆல் அப்படிங்கிறதும் ஒரு பேச்சு வழக்கு. தட்ஸ் ஆல், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது. இங்கிலீஷில் எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுத முடியாது, அது மீனிங்லெஸ் சென்டென்ஸாக போயிடும். ஸோ ரிட்டன் இங்கிலீஷில் இதை அப்ளை பண்ண முடியாது. பேச்சு வழக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதை நீங்கள் கேஷுவலாக அப்ளை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.